الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. கடைசியாக சித்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்தோம். இன்றைக்கு மலம் சலத்திலிருந்து எவ்வாறு சுத்தமாகிறது என்ற விஷயத்தை பார்ப்போம். ஹதீஸில் குர்ஆனில் இது சம்பந்தமாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. தொழுகைக்கு சுத்தம் அவசியம். ஒன்று, நஜீஸ் சலத்துக்கும் சுத்தமாக இருக்கிறது. அது இதுவரைக்கும் உள்ள பாடங்களை பார்த்தோம். இன்றைக்கு தொடக்குகளை விட்டும் சுத்தமாகிறது. சிறு தொடக்கு, பெருந்தொடக்கு. சிறு தொடக்கு உண்டாகக்கூடிய காரியங்களில் இன்று முதல்ல சுத்தமாகணும். சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்ப்போம். அப்படின்னா ஒன்று, குழந்தைக்கு போனால் முழுமையாக கழுவணும். அது கட்டாயம், வாஜிப். முதலாவது, எதனால் சுத்தம் செய்யணும், எந்த பொருளால் சுத்தம் செய்யறதுக்கு மார்க்கம் அனுமதி கொடுத்துருக்கவை. அதில் முதலாவது வகை சிறந்தது மாவுல் முத்தலாக். தண்ணியுடைய பாடத்தில் பார்த்தோம், அசுத்தங்களை நீக்கிறதுக்கு, நஜீசலை நீக்கிறதுக்கு மாவுல் முத்தலாக்காக பொதுவான நீராக, தண்ணீராக இருக்கணும். அதுதான் சுத்தம் செய்கிறதுல உயர்ந்த சிறந்த முறை. அதுக்கடுத்தது, சுத்த நஜீசை நீக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டியான பொருள்களை கொண்டும் சுத்தம் செய்யலாம். அது கல்லுகளாக இருக்கலாம், இல்லை டிஷ்யூ பேப்பர், இதே மாதிரி இலைகள் போன்ற பொருள்களாலையும் தண்ணீர் இல்லாத நேரங்களில் பயன்படுத்துறதுக்கு அனுமதி இருக்குது. அப்போ சிறந்தது முதலாவது கல் போன்ற பொருள்களை கொண்டு நஜீஸை கலட்டி எடுத்துகிட்டு இல்லாமல் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு தண்ணீரால் கழுவிக்கொள்ள சிறந்தது. ஏண்டா கல் கல்லாகுத்தாலா அந்த நஜீஸுடைய பொருளை நீக்கக்கூடிய சக்தியெல்லாம் வைத்திருக்கிறாங்க. தண்ணீருக்கும் இருக்குது, இருந்தாலும் முதல்ல ஒரு தடவை கல்லால் சுத்தமாக்கிட்டால் அதுக்கு பிறகு தண்ணியால் சுத்தம் செய்து சிறந்தது. தண்ணியை பாய்க்கும் பொழுதோ நஜீஸ் கழுவிப்படும் பொழுது அங்கே பரவத்த காரணமாக இருக்கலாம். அதனால் முதலாவது கல், திஷு போன்றதை பாவிச்சு அது நஜீஸை கலட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீரை பாவிக்கிற சிறந்தது. கல் போன்றதை பாவிக்கிறாண்டா கல்லோ திஷுவோ அல்லது இலையோ அது போன்ற ஒன்று தண்ணீர் இல்லாத பட்சத்தை நாங்கள் பயன்படுத்தணும்னு சொன்னால் அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. முதலாவது, அந்த பாவிக்கப்படக்கூடிய பொருள் காய்ந்ததாக இருக்கணும். அது ஈரமாக இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டியான பொருள் தான் தண்ணி பட்டு ஈரமாக இருக்குது. அதில் ஈரத்தன்மையுள்ள பொருளாக இருந்தால் அதை கொண்டு சுத்தம் செய்ய முடியாது. இரண்டாவது நிபந்தனை, வெளியாகின சிறுநீரோ மலமோ அது காய்ந்திடக்கூடாது. அப்படின்னா வெளியாகி ரொம்ப நேரத்துக்கு பிறகு, காஞ்சத்துக்கு பிறகு கல்லை பாவிக்கிறதுனால சுத்தம் செய்ய இயலாது. தண்ணியை பாவித்த சுத்தமாக எனக்கு கல்லை பாவிக்கிறதுனால சுத்தம் செய்ய இயலாது. அடுத்த நிபந்தனை, அந்த வெளியாகக்கூடிய சிறுநீர் மலம் அந்த வெளியாகின இடத்தை தாண்டி வேறு இடங்களுக்கு போயிடக்கூடாது. அப்படின்னா இப்போ சிறுநீர் வெளியான இடத்தை தாண்டி மற்ற பகுதியில் பற்றிருக்குது, மலம் வெளியான பகுதியை தாண்டி வேறு பகுதியில் பற்றிருக்குன்னு சொன்னால் தண்ணீரை தான் பாவிக்கணும். கல்லை போன்ற பொருள்களால் சுத்தம் செய்ய முடியாது. அடுத்தது, மூன்று கல்லுகளாக இருக்கணும், அல்லது திசுனா மூணு திசு யூஸ் பண்ணப்படணும், அல்லது மூன்று முகமுள்ள ஒரு கல்லை பாவிக்கும் மேலும். ஒரு மூன்று கல் கிடைக்காட்டி மூன்று சைடு உள்ள ஒரு கல்லை ஒரு பக்கம் ஒரு சைடால் ஒரு தடவை துடைக்கணும், மறு சைடால் நடுத்தர துடைக்கணும், இன்னொரு சைடால் மூன்றாவது தடவை துடைக்கணும். அது எந்த கல், அதாவது நஜீஸ் இருக்கக்கூடியது, உறிஞ்செடுக்கக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கணும். அடுத்து அந்த சுத்தம் இருக்குது, அது சுத்தம் ஒரு தடவை மூன்று தடவை செஞ்சு சுத்தமாகலை அந்த இடம், அதுக்கு பிறகு நான்காவது தடவை பாவிக்கணும். நான்காவது தடவை சுத்தமாகிட்டுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஐந்தாவது தடவை இன்னொரு தடவை பாவிக்கிறது விரும்பத்தக்கது, முஸ்தஹப். நாலு தடவை பாவிச்சார் சுத்தமாகிட்டது போதும், ஐந்தாவது தடவை பாவிச்சுக்கொள்ளே சிறந்தது. அப்படி ஆறாவது தடவை சுத்தமாகிச்சுன்னா ஏழாவது தடவை ஒரு தடவை ஒத்தப்படையாக அமைத்துக்கொள்ளே சிறந்தது, ஆனால் சுத்தமாகும் வரைக்கும் துடைக்கணும். புகாரி ஷரீஃப் ரிவாயத்தில் கூட வந்திருக்குது, இப்போ கழுவுறது சுத்தம் செய்கிறது கட்டாயம். நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சு காட்டிருக்கிறாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டாய்லெட்டுக்கு சிறுநீர் கழிக்கக்கூடிய மலம் கழிக்கக்கூடிய இட பகுதிக்கு போனாங்கன்னு சொன்னால் நான் இதே மாதிரி இன்னொரு பொடியனுண்டிருந்தார், என்ன மாதிரி வயசு சின்ன பொடியனுண்டு. அப்போ இவங்களுக்கு அந்நேரம் பத்து வயசுலேருந்து ரசூலுக்கு பணிவிடை செய்ய தொடங்கினாங்க, பத்துலேருந்து இருபது வருஷத்துக்குள்ளால காலத்தில். அப்போ அந்த காலத்தில் நான் அல்ல என்னோட இந்த மாதிரி ஒரு பொடியனுண்டிருந்தார், நான் ரெண்டு பேர் ஒருத்தர் தண்ணி எடுத்துகிட்டு போவோம், தண்ணியும் எடுத்துகிட்டு போகிற ஒரு பாத்திரத்தில், அடுத்தது ஒரு சின்ன ஒரு ஈட்டியுண்டு எடுத்துகிட்டு போவோம், ஒரு ஈட்டியுண்டு ஒரு சின்ன சின்ன ஈட்டியுண்டு எடுத்துகிட்டு போவோம். எதுக்குண்டா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படி கழுவிட்டு வெளியே வந்து
தொழும் பொழுது அதை நட்டு யாராவது முன்னால் குறுக்கிடாமல் இருக்கிறதுக்கு நட்டுட்டு அதுக்கு பின்னாடி தொழுவாங்க, சித்திராவாக பாவிப்பாங்க. அப்போ அதுக்காண்டி அதை ரெண்டு எடுத்து நாங்கள் போவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணியால் சுத்தம் செய்வாங்க. இது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிவாயத் புகாரி ஷரீஃபில் வந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூல்லா எனக்கு அவங்க மலங்கழிக்க போன நேரத்தில் மூன்று கற்களை கொண்டு வரும்படி சொன்னாங்க. இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவி நாங்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, உங்களில் ஒருவர் மலங்கழிக்க சென்றால் தன்னோட கூட மூன்று கற்கள் எடுத்துகிட்டு போகட்டும். ஏன்னா தண்ணி மிக குறைவாக இருந்த காலம் அரபு நாடுகளில், தண்ணி கிடைக்காத பட்சத்தில் கற்கள் எடுத்துக்கொண்டு போக சொன்னாங்க. அதன் மூலமாக சுத்தம் செய்யலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ தண்ணி இருந்தால் தண்ணி எடுத்துகிட்டு போகும்படி. இதே மாதிரி குர்ஆனில் ஒரு ஆயத்து ஒன்று இருக்குது, ஃபீஹி ரிஜாலன் யுஹிப்புன அய்யத்தஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். அந்த மஸ்ஜித் குபா, அந்த குபாவில் மஸ்ஜித் குபாவில் சில ஆண்கள் இருக்கின்றார்கள், சில மக்கள் இருக்கிறாங்க. அவங்க பரிசுத்தமாக இருக்கிறத விரும்புகிறாங்க, அல்லாஹும் பரிசுத்தவான்களை விரும்புகிறான். இப்போ இந்த ஆயத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கம் சொல்லும் பொழுது அந்த மக்களை பார்த்து இந்த ஆயத்து இறங்கியிருக்குது. இவங்க தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்கிறாங்க, அதனால் இவங்க சம்மந்தமாக எல்லாம் புகழ்கிறான். அப்படின்னா பொதுவாக அந்த காலத்தில் கற்களால் சுத்தம் செஞ்சு கொண்டிருந்தாங்க தண்ணி பற்றாக்குறை. ஆனால் இவங்க தண்ணி கிடைக்கிற நேரத்துலலாம் தண்ணியைத்தான் பாவிப்பாங்க, அதனால் அல்லாஹ்வுத்தர அவங்களை புகழ்ந்து சொல்லியிருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ கற்களால் சுத்தம் செய்யும்போது மூன்று கற்களை விட குறையக்கூடாது, அதை பல ஹதீஸ்லாம் வந்துருக்கு. இப்போ எதை கொண்டு சுத்தம் செய்கிறண்டா, கழுவுறண்டா, ஒன்று கல் அல்லது கல்லுடைய இடத்துல இருக்கக்கூடிய அந்த இப்போ மேலே சொல்லப்பட்ட மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய பொருளாக இருக்கணும். அடுத்தது தண்ணீர், ரெண்டில் ஒன்றை தான் பயன்படுத்த முடியும். சில பொருள்கள் இருக்குது அதை இஸ்திஞ்சா செய்யும், அதாவது நஜீஸை கலட்டுறதுக்காக வேண்டி சுத்தம் செய்கிறதுக்காண்டு பயன்படுத்த முடியாது. அதில் ஒன்று இப்போ நாங்கள் குடிக்கக்கூடிய பானங்கள், தண்ணீருடைய பெயர் இல்லாத வேறு பானங்கள், அது குடும்ப தண்ணியாக இருக்கலாம், ஜூஸாக இருக்கலாம், அதுகளை கொண்டும் கழுவையலாது, நஜீஸ் நீங்கினாலும் கூட சரியத்துடைய சட்டப்படி சுத்தமாகாது. இதே மாதிரி நஜீஸான பொருள் அதை கொண்டு சுத்தம் செய்யலாது, அது நஜீஸ் பட்ட ஒரு பொருள் அதை கொண்டு சுத்தம் செய்யலாம். உதாரணமாக இப்போ மலத்து அதாவது சாணம் போன்றவை மிருகங்களுடைய விட்டைகள், அது நஜீஸ் அது காஞ்சிருந்தாலும் நஜீஸ் இருக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருந்தாலும் அதுவே நஜீஸ் என்பதனால் அதை கொண்டு சுத்தம் செய்ய முடியாது. இதே மாதிரி கல் தான் செங்கல் அது போன்றொண்டு ஏற்கனவே அதால் சிறுநீரை கலட்டி எடுக்கப்பட்டது, மலத்தை சுத்தம் செய்யப்பட்டது, அல்ல வேறொரு நஜீஸ் அதில் பட்டிருக்கு, அப்படியான பொருளை கொண்டு சுத்தம் செய்ய முடியாது. ஏண்டா அதை கொண்டு சுத்தம் செய்யப்போனால் இன்னும் நஜீஸ் கூடிடும். அப்போ புகாரி ஷரீஃப் ரிவாயத்தில் வந்திருக்குது, இதே ஹதரத் இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மலம் கழிக்க போன நேரம் எனக்கு மூன்று கற்கள் கொண்டு வரும்படி சொன்னாங்க. அப்போ நான் தேடி தேடி பார்த்து ரெண்டு கல் தான் கிடைச்சிது, மூன்றாவது எனக்கு கிடைக்கல. அப்போ ஒரு மலம் விட்டை ஒன்று இருந்துச்சு, காஞ்சி போன விட்டை, அதை நான் எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டு கல்லோட சேர்த்து. அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கல் எடுத்தாங்க, அந்த விட்டையை தூக்கி வீசிட்டு சொன்னாங்க, ஹாதா ரிக்ஸுன், இது நஜீஸ்னு சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம், இது நஜீஸ், இதை கொண்டு சுத்தம் செய்ய முடியாது. இதே மாதிரி மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவுப் பொருள்கள், உதாரணமாக காய்ந்த ரொட்டி அல்ல வேறு ஏதாவது பழங்களுடைய துண்டுகள் காய்ந்தது, வேறு ஏதாவது உணவுப் பொருட்கள், இவைகளால் இவைகளை கொண்டு சுத்தம் செய்ய முடியாது, அது ஹராம். இதே மாதிரி ஜின்களுடைய உணவுகள், உணவுப் பொருள்கள், அது ஹதீஸில் வந்திருக்கு எலும்பு, நாங்கள் சாப்பிடக்கூடிய மிருகங்களுடைய எலும்புகள், இதே மாதிரி ஏனைய மிருகங்களுடைய எலும்புகள், அவைகள் ஜின்னுடைய உணவுன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அது அதனுடைய உணவாக இருக்கிறதுனால அவைகளை கொண்டு சுத்தம் செய்வதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. முஸ்லீம் ஷரீஃபில் ரிவாயத்தில் ஒரு இப்னு மசூத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னிடத்தில் ஜின்னுடைய அழைப்பாளர், ஜின்னுடைய புறத்திலிருந்து அழைப்பாளர் வந்தார், தூதுவர் வந்தார், எங்களுக்கு மார்க்க விஷயங்களை சொல்கிறதுக்காக நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார். இப்போ ரஹபத்து மாஹு, நான் அவரோட கூட போனேன், இப்போ கரான் தொலைகும் குர்ஆன், அந்த ஜின்களை ஒரு இடத்துல வந்து சேர்த்து நான் அவர்களுக்கு குர்ஆன் ஓதி மார்க்க விஷயங்களை நான் உபதேசம் செஞ்சேன். அப்போ அந்த ஜின்கள் ரசூல்லாட்ட கேட்டாங்க, எங்களுக்கு உணவு எதை நாங்கள் உணவாக உட்கொள்கிறதுண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லக்கும் குல்லு ஆஃபுமீம் ஜிக்ரஸ்முல்லாஹ் அலை, ஒவ்வொரு எலும்புகள் எந்த எலும்புகள் மீது அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டுச்சோ, அப்படின்ற மார்க்க முறை பிரகாரம் அறுக்கப்பட்ட, இஸ்லாமிய முறை பிரகாரம் ஷரியத் பிரகாரம் அறுக்கப்பட்ட ஆடு மாடு ஒட்டகம் இதே மாதிரி கோழி போன்ற பறவைகளுடைய இறைச்சி அறுக்கப்பட்டதாக இருந்தால் அதனுடைய எலும்புகள் உங்களுக்கு ஹலால்னு சொன்னாங்க. எப்படி இறைச்சி எங்களுக்கு ஹலாலோ அது மாதிரி அதுக்கு எலும்புகள் ஹலால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யகா ஃபி ஐதீக்கும் அவ்ஃபர்மா யகூனு லஹ்மன்,
அந்த எலும்புகளை நாங்கள் சாப்பிட்டு மக்கள் போடுவாங்க. போட்டதுக்கு பிறகு அது முழுமையான இறைச்சி சாதம் அதுக்கு வந்துடும், அந்த எலும்புகளுக்கு மேலே வந்துடும். அடுத்து சொன்னால் வக்குல்லு பாரத்தி நாலு அஃபும் லிதவாபிக்கும். இதே மாதிரி மாடு ஆடு மாடுகள் ஒட்டகங்களுடைய விட்டைகள், அது பொதுவாக விட்டை உருவாகிறது எப்படி நாங்கள் சாப்பிட்றது மலம் உருவாகும் மலம் வாரஞ்சலும் எங்கள் உணவுகளால் தான். இதே மாதிரி ஆடு மாடுகளுடைய விட்டைகளும் அது சாப்பிடக்கூடிய புட்பூண்டுகள் மற்ற விஷயங்களை கொண்டு தான் அது தயாராகுது. ரசூல் சல்லாஸ்ன்னு சொன்னாங்க, உங்களுடைய மிருகங்களுக்கு ஜின்களுடைய மிருகங்களுக்கு எங்களுடைய ஆடு மாடுகளுடைய விட்டைகள் உணவாக இருக்கும்னு சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ரசூல் சல்லாஸ் அங்கே பேசிட்டு திரும்ப வந்தாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, பலாத்தஸ் தஞ்சு பிஹிமா, இந்த ரெண்டு விஷயத்தை கொண்டு ஒன்று எலும்புகள், அடுத்து ஆடு மாட்டு விட்டைகள், இவைகளை கொண்டு நீங்கள் இஸ்திஞ்சா செய்யாதீர்கள். அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டுக்கு போயிட்டு சுத்தம் செய்கிறதுக்கான பயன்படுத்தாதீர்கள். இப்போ இன்னொகுமா தாமு இஹ்வானிக்கும், ஏன்னு சொன்னால் அது ரெண்டு உங்களுடைய சகோதரர்களான ஜின்களுடைய சாப்பாடு உணவுப் பொருட்கள்னு சொன்னாங்க. ஹயர் அப்போ இதை வச்சு சொல்கிறாங்க, அதே சொல்ற சுலாவை தடை செஞ்சுருக்கிறாங்க, விட்டைகளோ எலும்புகளோ நாங்கள் சுத்தம் செய்ய பயன்படுத்த முடியாது. இதே மாதிரி ஜின்களுடைய உணவை பயன்படுத்த முடியாதுனால மனிதர்களுடைய அதைவிட சிறந்த விதத்தில் தடை செய்யப்படும். மனிதனுடைய உணவுகள் நாங்கள் சாப்பிடக்கூடிய மிருகம் அதை இறைச்சி துண்டுகளோ அல்லது ரொட்டி துண்டுகளோ பழத்துண்டுகளோ இவைக்கும் சுத்தம் செய்ய முடியாது. அடுத்து ஒவ்வொரு கண்ணியமான பொருள்களை கொண்டும் இஸ்திஞ்சா செய்கிறது சுத்தம் செய்கிறதும் ஹராம். உதாரணமாக ஒரு மிருகம் உண்டு, அதனுடைய கையெடுத்து சுத்தம் செய்கிறார் அல்லது கால் எடுத்து சுத்தம் செய்கிறார், தன்னுடைய கையாலே சுத்தம் செய்கிறார், அதாவது தண்ணியை பயன்படுத்தலை கல்லை பயன்படுத்தலை நேரடியாக மலத்தை கையால் வலித்து சுத்தம் செய்கிறது, இதுவும் ஹராம். ஏன்னா அது மனிதனுடைய எல்லா வழக்கது கர்ம நபனி ஆதம் ஆதமுடைய சந்தனை கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் நல்லா சொல்கிறான். அதனால் அது கண்ணி அது ஒரு அந்த உறுப்புகளை கேவலப்படுத்துகிற விதமாக ஆகும் என்பதனால அதுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் மிருகங்களுடைய ஏதாவது உறுப்பு துண்டிக்கப்பட்டு தனியாக இருக்குது அல்ல தோல் துண்டு அவைகளை கொண்டு சுத்தம் செய்கிறதுக்கு அனுமதி இருக்குது. சுத்தமான பொருளாக இருந்தேன்னு சொன்னார், நஜீசான மிருகத்துடைய தோல்ண்டா அதை கொண்டு சுத்தம் செய்ய முடியாது. சரி, இது ஆகமான பொருள்கள் ஆகாத பொருள்கள். அடுத்து மார்க்கம் எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் படித்து கொடுத்துருக்கு. சல்மான் ஃபார்சி ரதியல்லாஹுத்தலங்களை பார்த்து யஹூதிகள் கேட்டாங்களே என்னவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சின்ன சின்ன விஷயங்களை கூட சொல்லித்தராங்க, சிறுநீர் கழிக்கிறத கூட சொல்லி தந்திக்கிறார், உட்கார்ந்து கழிக்கணும் இப்படி செய்யணுன்றெல்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாதாண்டு. அப்போ என்ன சொன்னாங்க, எங்களை மார்க்கம் எவ்வளோ உன்னதமானது, எங்கள் நபி எங்களோட எவ்வளோ இறக்கமானவன்னு சொன்னால் இந்த சின்ன விஷயத்தை கூட விட்டு வைக்கல, அதை கூட சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ ஒழுக்கங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த முஸ்லீம்கள் முஸ்லீமான ஒவ்வொருத்தரும் ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிற நேரம் இந்த விஷயங்களை பேணிக்கொள்ள வேண்டும். முதலாவது போகிற இடம் சம்மந்தப்பட்டது, நாங்கள் போகக்கூடிய இடம் எப்படியான நாங்கள் இடங்களில் சிறுநீர் மலம் கழிக்கணும் மாதிரி இருக்குது. இப்போ பொதுவாக ஹிந்தில் டாய்லெட் இருக்குது, ஆனால் முந்தி காலங்களில் இது மாதிரி நாங்களும் பிரயாணத்தில் வெளியில் போனோம், சில நேரத்தில் எங்களுக்கு டாய்லெட் இல்லாத இடங்களுக்கும் சிறுநீர் மலம் கழிக்க வேண்டிய தேவை வரும். அப்படி வந்தால் எப்படியான இடத்தை நாங்கள் தேர்ந்தெடுக்கணும், எப்படியான இடங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். மக்களுடைய நடைபாதைகள், இதே மாதிரி மக்கள் உட்காரக்கூடிய ஓய்வெடுக்கக்கூடிய இடங்கள் பார்க் இருக்குது, இதே மாதிரி மக்கள் உட்காரக்கூடிய இடங்கள் மர நிழல்கள், இது போன்ற இடங்களில் மலம் கழிக்க உட்காரக்கூடாது, சிறுநீர் கழிக்க உட்காரக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லீம் ஷரீஃபில் ரிவாயத்தில் வருது, இத்தகுல்லஆனைன், சாபமிடக்கூடிய இரண்டு விஷயங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டு ஒமல்லஆனான், அந்த சாபமிடக்கூடிய லானத் செய்யக்கூடிய இரண்டு விஷயங்கள் தான் என்னென்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ஒன்று மக்கள் நடக்கக்கூடிய இடத்துல மலம் சலம் கழிக்கிறது, இதே மாதிரி அவர்கள் நிழல் பெறக்கூடிய இடங்கள் அவங்க ஓய்வெடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறது, இது ரெண்டும் மனிதனுக்கு லானத் மக்களுடைய சாபத்தை பெற்றுத்தரும், அப்படியான இடங்களை தவிர்ந்து கொள்ளும்படி சொன்னாங்க. அடுத்தது பூமியில் இருக்கக்கூடிய பொந்துகள், இதே மாதிரி சுவர்கள் இருக்கக்கூடிய பொந்துகள் மரங்களுடைய பொந்துகள், இது போன்ற இடங்களில் சிறுநீர் மலம் கழிக்கிறதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சாங்க. ஏன்னு சொன்னால் இதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு கூட சில நேரத்தில் உயிரினங்கள் இருக்கலாம், அது தேளாக இருக்கலாம் அல்லது பாம்பாக இருக்கலாம் அல்லது ஜின்களுடைய வீடுகளாக கூட அது இருக்கலாம், அது தங்கக்கூடிய இடங்கள் அது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் சிறுநீர் கழிக்கும் பொழுது அதுக்கு நோவினை உண்டாகும், அதுக்கு சிரமம் உண்டாகும், அது வெளியாகி உங்களை நோவினைப்படுத்தும், அதுக்கு கஷ்டம் அல்லது அவங்களுக்கு கஷ்டம் உண்டாகும் என்பதனால் அந்த இடங்களில் சிறுநீர் கழிக்க வேண்டாம்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே மாதிரி அபூ தாவூத் ஷரீஃபில் ரிவாயத்தில் இதுக்கு ஆதாரமாக வந்திருக்கு, அப்துல்லா பின் சர்ஜிஸ் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்க, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுபால ஃபில் ஜுஹுர், ஜுஹுர்னா இந்த பொந்துகள்,
பொந்துகளில் சிறுநீர் கழிப்பதை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தாங்க. சிறுநீரை கழிக்க கூடண்டா மலம் கழிக்கவே கூடாது. இதே மாதிரி பழம் தரக்கூடிய மரங்கள் அதற்கு கீழே மலம் கழிக்கிறதும் கூடாது, சிறுநீர் கழிக்கிறதும் கூடாது. ஏன்னு சொன்னால் அந்த பழங்கள் சில நேரம் கீழே விழுந்தால் அது நஜீஸ் ஆகிடும். இதே மாதிரி அந்த இடங்களுக்கு மக்கள் வருவாங்க, மக்கள் அதை பார்த்து அசிங்கப்படுவாங்க, நோவினை உண்டாகும். அந்த இடங்கள்லையும் கூட சிறுநீர் மலம் கழிக்கக்கூடாது. இதே மாதிரி தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடியது, சில சின்ன குளம் இருக்குது, சின்ன குட்டை இருக்குது, அது தண்ணி தேங்கி இருக்குது. ஓடக்கூடிய தண்ணீராக இருந்தால் ஆறுகளாக இருக்குது, அதில் பிரச்சனை இல்லை. ஆனாலும் அதுலேயும் மலம் கழிப்பது போன்ற விஷயம் தவிர்த்து கொள்ள வேண்டும். சிறுநீர் கழிக்கிறதே தடை இல்லை அதில், அதையும் தவிர்த்து கொள்ள நல்லா. ஆனால் இதை மார்க்கும் தடுத்திருக்கு. தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரில் என்ன மக்கள் மலம் இப்போ கழித்து மிதக்குது, இது போன்ற ஏற்பட்ட மக்களை பார்த்து அருவறுப்படுவாங்க. அதனால் சின்னத்தில் தண்ணி கொஞ்சமாக இருந்தால் குள்ள தண்ணியோட குறைவாக இருந்தால் நஜீஸ் ஆகிடும். அப்போ சுத்தமான தண்ணியை சும்மா நஜீஸ் ஆக்கிறது மார்க்கம் விரும்பலை. அதனால் மக்களுக்கு அருவறுப்பை உண்டாக்கக்கூடிய செயல் செய்வதை மார்க்கம் விரும்பலை. அந்த இடங்களில் சிறுநீர் கழிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. இது முஸ்லீம் ஷரீஃபர் ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. சிறுநீருக்கே தடைனா மலம் அதை விட மோசமானது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹதீஸை வச்சு சொல்கிறாங்க, இது ஹராம். ஹராத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக்கியிருக்கிறாங்க, தடுத்திருக்கிறாங்க. அடுத்தது கவால் ஹாஜத்துடைய இடம், அதுக்கு நுழையும் பொழுது அதுக்கும் சில மார்க்கு நாங்கள் அது அலமது நிறைய பேர் தெரியும், அதுக்கு மார்க்கு முறை சொல்லி தந்திருக்கு. நுழையும் பொழுது இடது காலை வச்சு போகிறது, வெளியாகும் பொழுது வலது காலை வெளியே வச்சு வாரது, இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி அல்லாஹுடைய ரசூலுல்லாவுடைய மக உயர்ந்த பெயர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகாமல் இருக்கிறது சிறந்தது. உதாரணமாக இப்போ கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதிரம் போட்டிருந்தாங்க. அப்போ அதில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு இருந்துச்சு, முஹம்மது ரசூலுல்லாஹ்னு இருந்துச்சு. அப்போ ரசூல்லா என்ன செய்வாங்க, டாய்லெட்டுக்குள்ளே போக்கில் அதை திருப்பிடுவாங்க, அந்த மேல் துண்டு உள்ளுக்கு மடித்து கொண்டு போவாங்க, வெளியே தெரியாத விதத்தில். ஏன்னா அல்லாஹுடைய பேர் அந்த அது பொதுவாக சிறுநீர் மலங்களுக்கு கூட இடங்கள் சுத்தமில்லாத இடங்களாக இருக்கும், அந்த இடத்துல எடுத்துக்கொண்டு போகக்கூடாது பேக்காக வேண்டி. இதே மாதிரி குர்ஆன் ஷரீஃப் மற்ற ஏதாவது தாள்கள் இருந்தால் வெளி உள் பொக்கட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை, வெளியில் தெரிகிற விதத்திலோ இல்லை வெளி பொக்கட்டில் நாங்கள் வைக்காமல் இருக்கிறது சிறந்தது, அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். என்ன சுத்தமான அது உயர்ந்த பொருள்கள் அதை நாங்கள் அங்கே எடுத்துக்கொண்டு போய் தவிர்த்து வரணும். இதே மாதிரி துவாக்கள் ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்குது, பிஸ்மில்லா அல்லாஹ்மியா ஊதுபிக்கணும், ஹுபுஸ் வல் ஹபாயிஸ் என்ற துவா ஓதிட்டு போகிறது. வெளியே வரும் பொழுது ஹுஃப்ரானக் அல்ஹம்துலில்லாஹ் லது ஹபானி அல்லதா வாஃபானி என்ற துவாக்கள் இருக்குது, அவைகள் நாங்கள் ஓதிக்கொள்வது. அதுக்கு பிறகும் சில முறைகள் இருக்குது, இன்ஷால்லா அது அடுத்த பாடத்தில் பார்ப்போம். இதில் இன்ஷால்லா விளங்காத விஷயங்கள் எதுவும் இருக்காது, ஏதாவது சந்தேகங்கள் இருக்காது. இல்லை சுத்தம் செய்யக்கூடிய பொருள்கள் அல்லது இடங்கள் போன்றது முடிச்சுக்குமா?